சென்னை தாம்பரத்தை அடுத்த ஊரப்பாக்கம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காண்போம். நகரங்களில் 5000 குடும்பங்கள் வந்து மாட்டிக்கொண்டிருக்காங்க, சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னன்னா, முக்கியமா உள்பகுதியில எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான குடிநீர், பால், ஆகாரம் மற்றும் உடை உடனே எங்களுக்கு அரசு தரப்புல ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பிரதான கோரிக்கையா வச்சிருக்காங்க. தற்போது இது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. கூடவே மருத்துவ முகாம்களும் வந்து முனையிலேயே நின்று ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அப்படியே திரும்பி போறதா சொல்றாங்க. அவங்களும் வந்து டீப்பா எங்க இடம் வந்து உள்ள வந்து ஒவ்வொரு வீடு குடியிருப்பு மூழ்கிற பகுதியில வந்து போட்டு மூலியமா வந்து வைத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏராளமான முதியவர்களும் வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏன இது இந்த பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு முக்கிய கோரிக்கையா இருக்கிறது உடனே அரசு தரப்புல அனைத்து விதமான நிவாரணப் பொருட்களும் எங்களை வந்து அடையணும்னு சொல்லிட்டு இந்த 5000 குடும்பத்தோட ஒட்டுமொத்த கருத்தாகவே உள்ளது. உதயா, News7 தமிழ், ஊரப்பாக்கத்திலிருந்து.